الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، وما يعلم جنود ربك إلا هو. பெருமதிப்பிற்குரிய அவை தலைவர்களே, மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னை புரிந்து கொள்வதற்கு தனது சிருஷ்டிகளை ஆராயும்படியாக நம்மை பணித்திருக்கின்றார். இறைவன் ஒரு உருவம் உள்ளவன் அல்ல. இறைவனை நமது புறக்கண்ணால் காணவும் இயலாது. எனவே அவனுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் தனது படைப்பினங்களில் எத்தனை பெரிய சக்திகளை அமைத்திருக்கின்றானோ அவைகளை புரிந்து கொள்வதன் மூலமாகவே இறைவனின் சக்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் திருக்குறான் நம்மை திரும்பவும் திரும்பவும் படிக்கிறதெல்லாம் வானத்தை சிந்தித்துப்பார், பூமியை சிந்தித்துப்பார், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளவைகளை சிந்தித்துப்பார், ஆழ்கடலில் உள்ளவைகளை சிந்தித்துப்பார், ஆழ்கடலுக்கு மேலே மிதந்து செல்லும் கப்பலையும் சிந்தித்துப்பார் என்று இறைவன் நம்மை பணிக்கின்றான். இப்படியான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொண்டே போவோம் என்றால் இறைவனுடைய மாபெரிய சக்தியை புரிந்து கொள்ளக்கூடிய நாம் இறைவனை தொழக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அருமை சகோதரர்களே, இன்று அமெரிக்க நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று உலவிக் கொண்டிருக்கிறது: கடவுள் இல்லை என்பவரை வானத்தை சிந்திக்க சொல்லு என்பதாக நமக்கு ஒரு பழமொழி ஒன்றை இன்று சொல்லுகின்றார்கள். சந்திர மண்டலத்திற்கு சென்றுவிட்டு வந்தவர்களால் இதுவரையில் நிச்சயமாக இன்னது என்று புலப்படாத பல பொருள்களை அமெரிக்கர்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு நமது சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கின்றனர். நீங்கள் சந்திர மண்டல பிரயாணத்தை பற்றி படித்திருப்பீர்கள். 22,000 கோடி டாலர் செலவழித்து சந்திர மண்டல பிரயாணமாகிறது துவக்கப்பட்டது. 22,000 கோடி டாலர் 12 ஆண்டுகள் விடாமுயற்சியாக இருந்து எத்தனையோ லட்சோப லட்ச மக்கள் இராப்பகலாக உழைத்து சந்திர மண்டலத்திற்கு சென்றார்கள். ஆனால் உண்மை, சந்திர மண்டலத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அவர்கள் அமைத்தார்கள். மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடுதான். இங்கிருந்து கொண்டே சகலத்தையும் இயக்கி வைத்தார்கள். சந்திர மண்டலத்திற்கு ராக்கெட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ராக்கெட்டில் ஒரு பகுதியில் தண்ணீர் கொஞ்சம் கசிந்து கொண்டே இருந்தது. கீழே உள்ள நிலையத்தார்கள் அதோ தண்ணீர் கசிகிறது, அதை நிறுத்துங்கள் என்று விண்வெளி வீரர்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் முயன்றார்கள், அதை நிறுத்த முடியவில்லை. கீழே உள்ள நிலையத்தார்கள் சொன்னார்கள், சரி நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று இவர்களே அதை நிறுத்திக் கொண்டார்கள். இப்படி அங்கே செல்லக்கூடிய அத்தனையும் கண்காணித்தார்கள் என்றால் அதை நாம் பாராட்ட வேண்டியதுதான், உண்மையில் வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் கடைசியில் அல்லாஹ் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? அவர்கள் எந்த இடத்தில் இறங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்களோ அதற்கு 4 மைலுக்கு அப்பால் தான் போய் அவர்களால் இறங்க முடிந்தது. அவர்கள் எந்த நேரத்தில் இறங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்களோ அதற்கு 30 வினாடிகளுக்கு முன்னால் இறங்க நேரிட்டது. நீங்கள் அந்த சரித்திரத்தை, அந்த கட்டுரையை நீங்கள் படித்து பார்த்தால் தெரிவீர்கள், எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் தான், அவர்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அவர்களால் இறங்க முடியவில்லை. திரும்பவும் சந்திர மண்டலத்திலிருந்து பூமிக்கு வந்தார்கள். குறிப்பிட்ட இடத்தை விட்டு 320 மைலுக்கு அப்பால் அவர்கள் இறங்கினார்கள். குறிப்பிட்ட நேரத்தை விட 30 நிமிடங்கள் தாமதமாக அவர்கள் இறங்கினார். இது எதை காட்டுகின்றது? மனிதா
நீ எத்தனை பெரிய சாதனைகளை நீ புரிந்தாலும் கூட உமது நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றை நடத்துவதற்கு ஒரு சக்தி உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே நமக்கு காட்டித் தருகின்றான். இதை உணர்ந்தவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சந்திர மண்டலத்தை அல்ல வானத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு பொருளுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்ட பெருமையை கொண்ட நியூட்டன் அழகாக சொல்லுகின்றார், இவ்வளவு பெரிய வானத்தையும் அந்த வானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய விண்மீன்களையும் நான் காணும் பொழுது அந்த மாபெரிய வல்லவனுக்கு நான் தலை குனியக்கூடியவனாக வெட்டி தலை குனியக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அவர் சொல்லி கூறுகின்றார். ஏன் நான் இதை கூறுகின்றேன்? இதை 1400 ஆண்டுக்கு முன்னால் நாம் சொன்னோம், வானத்தை சிந்தித்து பார், இறைவனை நீ புரிந்து கொள்ள முடியும் என்று. வானத்தை சிந்திப்பவனால் புரியாதா? பூமியிலே சிந்தித்து பார், இறைவனின் மாபெரும் தத்துவத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றார். அருமை நண்பர்களே, இன்று முதலை பண்ணைக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே ஒரு கைடை கொடுத்திருந்தார்கள். அந்த கைடிலே உள்ள ஒரு வார்த்தை எனக்கு ஒரு அறிவை கொடுத்தது. அந்த கைடிலே என்ன எழுதியிருக்கின்றார்கள் தெரியுமா? இந்த பண்ணையில் 20,000 மேற்பட்ட முதலைகள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். எத்தனை முதலைகள் இருக்கின்றது என்று அவர்களால் கணக்கு சொல்ல முடியவில்லை, கணிக்க முடியவில்லை. பண்ணை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் எண்ணி வைத்திருக்கிறேன். இறைவனுடைய பட்டாளத்தை அவனை தவிர வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹு சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, நமது தலையில் எத்தனை ரோமங்கள் உண்டு நமக்கு தெரியுமா? வேலை மனக்கிட்ட வேலை அதை யார் யார் எண்ணுவா என்று நாம் எண்ணிக்கொள்கின்றோம். இல்லை இல்லை, அதையும் இறைவன் கணக்கு வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, முதலைகள் எத்தனை, ஆமைகள் எத்தனை, பாம்புகள் எத்தனை, மீன்கள் எத்தனை, எறும்புகள் எத்தனை, எறும்பின் தரம் எத்தனை, சைஸுகள் உள்ள எறும்புகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை எத்தனை என்பதையெல்லாம் அல்லாஹ் கணக்கிட்டு வைத்திருப்பதாக நமக்கு திருக்குர்ஆன் சொல்லி தருகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அது மட்டுமல்ல, மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்தால் அதையும் கணக்கு வைத்திருக்கின்றேன். ஒரு இலை பழுத்தால் அந்த கணக்கும் நான் வைத்திருக்கின்றேன். எனவே சகலத்திற்கும் கணக்கு வைத்திருக்கக்கூடிய என்னுடைய சக்தியை மட்டும் நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். இதைத்தான் அந்த கைடில் நான் முதன் முதலாக உணர்ந்த ஒன்றாக இருக்கும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் சிருஷ்டி பலதரப்பட்டதாக இருக்கின்றது. அந்த சிருஷ்டிகளின் அமைப்பை பற்றி மட்டும் லேசான ஒரு சிறு விளக்கத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு 2 காலை கொடுத்திருக்கின்றான், கோழிக்கும் 2 காலை கொடுத்திருக்கின்றான், மாட்டுக்கு 4 காலை கொடுத்திருக்கின்றான், ஈலுக்கு 6 காலை கொடுத்திருக்கின்றான், சிலந்தி பூச்சிக்கு 8 காலை கொடுத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா 1000 காலை கொடுத்திருக்கின்றான் அட்டைக்கு, பாம்புக்கு காலே கிடையாது. இந்த நிலையில் இறைவனுடைய வேலையை பாருங்கள். 1000 கால் கொண்ட அட்டை எவ்வளவு ஸ்பீடிலே போகின்றது, காலே இல்லாத பாம்பு எவ்வளவு ஸ்பீடிலே போகிறது என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க வேண்டும். 1000 காலை கொடுத்தான் அல்லாஹ், ஆனால் நடப்பதற்கு அது சக்தி இல்லாமல் போய்விடுகின்றது, ஊர்ந்து செல்கின்றது. பாம்பிற்கு காலை இல்லை, பறந்து செல்வதைப் போன்று ஓடி மறைந்து விடுகின்றது. 2 காலிலே நடக்கக்கூடிய நமது ஸ்பீடு இருக்கும், 4 காலிலே நடக்கக்கூடிய மாட்டினுடைய ஸ்பீடு இருக்கும், அதே 4 காலிலே நடக்கக்கூடிய குதிரையின் ஸ்பீடுக்கும் மத்தியிலே நீங்கள் வித்தியாசத்தை உணருங்கள் என்று நமக்கு திருக்குர்ஆன் அழகழகாக நமக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? யானைக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கின்றனவோ, கொசுவிற்கு எத்தனை உறுப்புகள் இருக்கின்றனவோ, இந்த உறுப்புகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். எதற்கு உறுப்புகள் அதிகம், யானைக்கா கொசுவிற்கா? கொசுவிற்கு 4 உறுப்புகள் அதிகம். யானையில் உள்ள அத்தனையும் கொசுவிற்கும் இருக்கிறது, அதை விட 4 உறுப்புகள் அதிகம். என்ன 4? கொசுவிற்கு 6 கால், யானைக்கு 4 கால் தான். எனவே ஒரு 2 கால் கூட.
யானைக்கு இறகு கிடையாது, கொசுவிற்கு இரண்டு இறகு உண்டு. யானையில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் கொசுவில் படைத்து அவர் கூடுதலாக ஒரு நான்கு உறுப்பையும் கொடுத்த இறைவனின் தத்துவத்தை சிந்தித்துப்பார் என்றுதான் அல்லாஹ் அவனுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். சில பொருள்கள் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கின்றன, தனது இனத்தை வயிற்றிலே வைத்து வளர்த்து வெளியிலே விடுகின்றன. சில பொருள்கள் முட்டையாக வெளியிலே இட்டு தனது இனத்தை பெருக்குகின்றன. இன்று முதலையை நாங்கள் போய் பார்த்தோம் என்றால் முட்டையிட்டு தனது இனத்தை பெருக்கக்கூடிய ஒரு பிராணியை நாம் காணுகின்றோம். எது எது முட்டையிடும், எது எது குட்டி போடும் என்பதை பார்த்த உடனேயே புரிந்து கொள்வதற்கு ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். எவைகளுடைய காது வெளியில் தெரிகிறதோ அவைகளெல்லாம் குட்டி போடும், எவைகளுடைய காது வெளியில் தெரியவில்லையோ அவைகளெல்லாம் முட்டையிடும். கோழியின் காது வெளியிலே தெரிவதில்லை, அது முட்டையிடும். ஆட்டின் காது வெளியிலே தெரிகிறது, அது குட்டி போடும். பவ்வால் பறக்கக்கூடிய ஒரு பறவை அதன் காது வெளியிலே தெரியும், அது குட்டி போட்டு பால் கொடுக்குமே தவிர முட்டை போட்டு அடைகாத்து குஞ்சு பொறிப்பது கிடையாது. இப்படி நாம் காணும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த படைப்பினத்தின் வித்தியாசத்தை வெளியிலேயே கண்டு பார்ப்பது பார்த்து அடையாளம் காண்பதற்குள்ள ஒரு வழிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார். குட்டி போட்டு குழந்தையை வளர்ப்பதிலே